இப்ப நாங்கள் இந்த இடத்துல முதல் சொன்ன மாதிரி நிறைய வலைகள் போட்டுகள் எல்லாம் சேதமாகி இந்த வீதியை கடந்து நீர் செல்வதை எல்லாம் நாங்கள் காட்டியிருந்தோம். இப்ப இந்த பகுதியில தொழில் செய்த ஒரு அண்ணனை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்க கள்ளப்பாடு என்ன? நான் கள்ளப்பாடு. ஓ, இது என்ன மாதிரி? இது தொடர்ந்து இதே மாதிரி கடந்த ஆண்டும் இதே மாதிரி அடிச்சிருந்ததை நாங்கள் அறிந்திருந்தோம். இந்த வருடம் கொஞ்சம் கூட அடிச்சிருக்கு இல்லையா? கடந்த ஆண்டை விட இந்த முறை சேதம் கூட என்று நான் சொல்றேன். என்னோட போட்டு இந்த மேலே கொங்கு ரோட்டில் இழுத்து விட்டுருக்கு. அடுத்த போட் கொன்றை தாமல் அங்கே பெனையோட கட்டிக்கிறாரு. மூன்று போட் வந்து இன்றைக்கு சேதப்பட்டு போச்சுன்றாரு. ஒரு இன்ஜின் உடஞ்சிட்டு இழுத்து கொண்டு நிற்கி வெள்ளம் வந்தாடிச்சு. ஒரு பைக் கொண்டு ரோட்டில் நின்றது, அதுவும் உடஞ்சிட்டு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க காலம்புற ஓடி முயற்சி செய்து இப்போ தான் அந்த கட்டால அந்த வள்ளத்தை கொண்டு போயிடும். காலம்புற ஓடி இருக்கு. நிச்சயமாக நான் பார்த்துருக்கேன். அது தண்ணி வந்து முழங்காலுக்கு மேலே நிற்கிது அவருக்கு. ஓ, எங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு சரியான கஷ்டம். என்ன பிரச்சனைனா இதில் ஒரு பேக்கால் ஒன்று அமைச்சு தரேன்னு சொல்லி கட்டின குறையிலேயே கிடக்கு. இப்போ இஞ்சாலயம் இல்லை, இஞ்சாலயம் இல்லை. இந்த ரோட்டை கடந்து ஒரு உண்மையிலே அந்த பகுதியில் ஒரு அவசரமாக ஓடணுமெண்டா அவ்வளோ பேர்த்த உயிரும் வந்து போகும். ஏன்னா இதை கடந்து ஓட முடியாது. நான் கூட இதை பார்த்து தான் வந்தேன். ஓடி ஓடி வேற இல்லாது. மற்றது இதை விட எங்களுக்கு இப்போ இதில் இருந்து கொண்டு இந்த பக்கத்தில் இந்த கடை ஃபுல்லாக தண்ணி வந்துட்டுது. அந்த கடை வளவுக்குள்ளே தான் நாங்கள் கொஞ்சம் பேர் போட்டப்பட்டு இடம் இல்லை. அவியல் இப்போ இடம்பெயர்ந்து போயிருந்தோம். சமையல் சாப்பாடு கொண்டு இல்லை, அவியல் இடம்பெயர்ந்து போயிருந்தோம். இப்போ நாங்கள் வந்து இருக்கிற சாமானையும் கொண்டே பாதுகாக்கிறாது. என்ன பிரச்சனை என்றால் அந்த பக்கத்தாலையும் போயிடாதுங்களுக்கு, இந்த பக்கத்தாலையும் போயிடாது. மக்கள் போட் முன்னுக்கு இருக்குது, மக்கள் பின்னுக்கு இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து இதை வந்து உயர்த்தி கட்டி இந்த தொடுவாயை உயர்த்தி கட்டி இருந்தால் நாங்கள் அந்த பானுக்காக போட்டை கொண்டு நாங்கள் கொஞ்சம் மேலே கொண்டே பாதுகாப்பாக விடலாம். இப்போ இந்த நேரத்தில் எங்களுக்கு மிஷினோ இல்லை ஒரு டோசர் எதுவுமே வந்து எங்களை உதவி செய்யாது. இது வரைக்கும் ஒருத்தர் வந்து எங்களை பார்த்ததும் இல்லை. பார்த்ததும் இல்லை. நிச்சயமாக நிச்சயமாக அவ்வளவுக்கு இந்த மீனவர்கள் தான் இதில் நின்று கஷ்டப்பட்டு நீங்கள் சொன்னது போன்ற காலமேலிருந்து ட்ரை பண்ணி இந்த இப்போ தான் ஒரு போட்டை இங்கே நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. உண்மையிலே அது பார்த்தேன் நேரடியாக கொண்டு போயிடும். இப்போ நீங்களும் பார்த்துனீங்க. இதுவரைக்கும் ஒரு அரசியல்வாதியோ ஒரு கிராம சேவையாளரோ ஒரு அமைப்போ வந்து எங்களை பார்க்கல. நீங்கள் என்ன இருக்கிறீங்களா இல்லை இதில் போட்டோட என்ன பிரச்சனை என்ன? ஆனால் எல்லாருக்கும் தெரியும் கூடுதலாக வெள்ளம் வர்றது இது ஒரு பள்ள கை. வெள்ளம் வர்றது சேதம் கூட இங்கே தான். இதுவரைக்கும் நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் ஒரு தர்மஜவரே. நிச்சயமாக இது துறை சார்ந்தவர்கள் உண்மையிலே கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். உண்மையிலே இந்த மக்கள் மிக கவலையாக இருக்கிறென்றால் இவ்வளவோ பொருளாதார ரீதியாக அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த போட் இன்ஜின் எடுத்தால் கூட இதை பாதுகாத்து கொண்டு செல்வதற்கு அவர்களால் முடியாத ஒரு நிலைமை இருக்குது. இதற்கு இந்த ரோட்டு ஒரு மிகப்பெரிய பாரதூரமான ஒரு ரோட்டாக இருக்கிறன்றால் ரோட்டிலேயே முழங்கால் மட்டுக்கு தண்ணி ஏறி நிற்கி அதை கடந்து அங்காலே கூட நிறைய போட்டுகளை அடைச்சி இருக்கிறார்கள். ஆனால் அது கூட ஒரு பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த கள்ளப்பாடு இந்த கிராமம் மோசமாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் துறை சார்ந்தவர்கள் அதை வருகிறந்து அதை பார்த்து இவர்களுக்கு ஒரு சரியான ஒரு நல்ல பாதுகாப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நானும் உண்மையிலே இந்த வேளையிலே வேண்டிக் கொள்கிறேன். இதை பார்த்தால் கட்டாயமாக நீங்கள் வந்து இந்தோடு தொடர்பு கொண்டு இந்த பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கூறுங்களேன். என்னென்னால் இப்போ இந்த வந்த தண்ணி சார் எரி போவாது. அப்போ கூடுதலாக வந்து அங்கே மேலே போயிட்டுது, ஊருக்குள்ளே போயிட்டுது. குடிக்கிற தண்ணி அவ்வளவும் கிணத்து தண்ணி அவ்வளவும் உப்பா தான் போயிடும். வார தண்ணி உடனே கடலில் போச்சுன்னா அந்த இதில் வந்து கலக்காது. இப்போ எங்களுக்கு எல்லாம் உப்பு தண்ணியாக வந்து அப்புறம் இனி இந்த முறை நாங்கள் இனி குடிக்கிறார். உண்மையில் தண்ணி கூட குடிப்பதற்கு இல்லை. அதை விட பொருளாதார ரீதியாக இவர்கள் கடந்த ஆண்டு அதாவது மண்ணெண்ணெய் விலை காரணமாக கூட இங்கே தொழில் ஈடுபடவில்லை. இப்பொழுது இந்த இயற்கையின் சீற்றம் வந்து இவ்வளவுக்கு மோசமாக தாண்டவமாடு இருந்த பொழுது கூட இவர்களுக்கு நீர் கூட்டிருப்பது கூட இந்த ஏரியாவிலே கஷ்டம் என்று சொல்வதற்கு மேலே கஷ்டமாக இருக்கிறது கேட்கறதுக்கு. நிச்சயமாக துறை சார்ந்தவர்கள் இவர்களிடம் வந்து இதை பார்த்து அதுக்கான நல்ல முடிவு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். இப்போ கரண் கூடி வந்து நாங்கள் எங்களை மீனவரால் அந்த கரண் போட்டிருக்கோம். இப்போ இரவைக்கு எங்களை இந்த போஸ்ட் எல்லாம் கரண் கடலில் போதோ தெரியாது. ஏன்னா அவ்வளோ கடல் அரிப்பு இங்கே ஏற்படுது. இங்கே பார்த்தால் தெரியும் கடல் அடித்து கொண்டிருக்கின்ற அந்த பகுதியிலான இந்த போஸ்ட் இருக்குது. அங்கால போஸ்ட் கட்டைகள் இருக்கிற இடத்தில் கூட எல்லாம் நீர் வந்து தாண்டி போகுது. அப்போ அது உண்மையிலே அவர் குறிப்பிட்டது போன்று அதையும் பாதுகாக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது இந்த இடத்துல. கூறும் இப்போ இலவைக்கு நாங்கள் வீட்டில் இருக்கிறோமா இல்லாட்டி பள்ளிக்கூடத்துக்கு இடம் சேர்ந்து போகிறோமோ தெரியல.
ஏனென்றால் எங்கட கரண் போர்ஸ்ட விட உயரமாக அலை வந்து கொண்டிருக்குது. சூறாவளியும் கிட்ட நெருங்கி கொண்டிருக்குது. எங்களுக்கு இது என்ன கதைக்கே பயமாக கிடக்குது. திரும்பி பின்னுக்கு ஒரு எடுத்து பாருங்க, இந்த கடல் வெள்ளம் ஏறிக்கொண்டிருக்கு. உடனடியாக சொல்றார், இந்த பார்த்து வந்து கொண்டே இருக்கு பாருங்க, சுனாமி போன்றும் இந்த தண்ணியை பாருங்க. நாங்கள் நிற்பதற்கு இங்க இந்த இடத்துல அடிச்சு கொண்டு போறத நீங்க பாக்குறீர்கள். இப்ப இந்த இடத்துல தான் நாங்கள் நின்று இப்ப கதைச்சு கொண்டிருக்கிறோம். என்றால் உண்மையிலே இது பொய்யல்ல. நீங்கள் வருகை தந்து இவர்களுக்கு சரியான ஒரு முடிவை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்பினா ஒரு விடயத்தை சொல்லுங்கள்னா இதோடு நாங்கள் முடித்துக்கொண்டு இவர்களிடம் நாங்கள் இந்த இதை கொடுக்கணும். எங்களுக்கு இதுக்கு தேவையான நடவடிக்கைகளே இதுக்கு பொறுப்பான ஆக்கள் அனைத்து கச்சேரி மட்டம் அதான் வந்து எங்களுக்கு எதுவும் உதவி செய்து அடுத்த முறை என்றாலும் எங்களுக்கு இந்த வெள்ள மேறினால் எங்கட போட்டுகளை கொண்டு கடத்தக்கூடிய மாதிரி அடிபடாமல் சேதப்படாமல் கடத்தக்கூடிய மாதிரி எங்களை உதவி செய்வீங்கள் என்று நாங்கள் நம்பி. நிச்சயமாக நானும் அதைத்தான், நான் ஒரு ஒரு மீடியாவாக இருந்தாலும் நான் இதைத்தான் சொல்ல முடியும். அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி அண்ணா உங்களுடைய பதிவு. நன்றி.